அமைச்சர் கடம்பூர் ராஜு முன்ஜாமீன் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அமைச்சர் கடம்பூர் ராஜு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் முன்ஜாமீன் கேட்டு தற்போது மனு தாக்கல் செய்திருக்கிறார். கோவில்பட்டியில் பறக்கும் படை அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுத்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் தற்போது அமைச்சர் கடம்பூர் ராஜு முன்ஜாமீன் கேட்டு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். தற்போதைய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அமைச்சர் கடம்பூர் ராஜு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தற்போது முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்திருக்கிறார். வாகன சோதனையின் போது கோவில்பட்டியில் பறக்கும் படை அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுத்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் தற்போது முன்ஜாமீன் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருக்கிறார் அமைச்சர் கடம்பூர் ராஜு. தற்போதைய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் நிலையில் பறக்கும் படை அதிகாரிகள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் வாகன சோதனையில் ஈடுபட்டு வரும் நிலையில் கோவில்பட்டியில் பறக்கும் படை அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுத்ததால் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இது தொடர்பாக தற்போது முன்ஜாமீன் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருக்கார். தற்போதைய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அமைச்சர் கடம்பூர் ராஜு முன்ஜாமீன் கேட்டு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தற்போது மனு தாக்கல் செய்திருக்கிறார். இதுபற்றிய கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ரஃபிக் ராஜா. ரஃபிக் ராஜா, தற்போது அமைச்சர் தாக்கல் செய்திருக்கக்கூடிய மனுவில் என்னென்ன விவரங்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது? நிச்சயமாக, அதாவது தமிழகத்தினுடைய செய்தி மக்கள் தொடர்புத்துறை அமைச்சராக இருந்தவர் கடம்பூர் ராஜு, இவர் தற்போது கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளராக போட்டியிடுகிறார். இந்நிலையில் கடந்த மார்ச் 12ஆம் தேதி ஊத்துப்பட்டி விளக்கு அருகே கோவில்பட்டியின் சட்டமன்றத்துக்கு உட்பட்ட பறக்கும் படையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். குறிப்பாக வாகனத்தில் பணங்கள் மற்றும் பொருட்கள் வேட்பாளர்களுக்கு வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக எதுவும் எடுத்துச் செல்லப்படுகிறதா என்ற நோக்கோடு அந்த வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அவ்வழியே கடம்பூர் ராஜு மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் வாகனத்தில் வந்திருந்த போது அந்த வாகனத்தை நிறுத்தி சோதனையிட அந்த பறக்கும் படையினர் முயன்றனர். அப்பொழுது அவருக்கும் அந்த வாகன கடம்பூர் ராஜுக்கும் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த அதிகாரிகளுக்கும் சிறிது வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக கடம்பூர் ராஜு அவர்கள் வாகன தணிக்கைக்கு ஒத்துழைக்கவில்லை என்று கூறிதான் அந்த புகார் மனு ஒன்று காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் முதல் முறையாக அமைச்சர் கடம்பூர் ராஜு மீது பெறப்பட்ட புகாரின் அடிப்படையில் காவல்துறை வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த வழக்கில்தான் தன்னை கைது செய்யாமல் இருப்பதற்காக அமைச்சர் கடம்பூர் ராஜு அவர்கள் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மனுவினை தாக்கல் செய்திருக்கார். குறிப்பாக இந்த வழக்கினை அவரது சுற்றிக்காட்டி இது அரசியல் உள்நோக்கு போடப்பட்ட வழக்கு, தான் தற்போது பரப்புரையில் ஈடுபட்டு வருவதாகவும் தனக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டும், அவ்வாறு முன்ஜாமீன் வழங்கும் பட்சத்தில் நீதிமன்றம் விதிக்கக்கூடிய அனைத்து நிபந்தனைகளுக்கும் தான் ஒத்துக்கொள்வதாக ஒரு நிபந்தனைகளுடன் முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என்றுதான் தற்போது இந்த முன்ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனு என்பது நாளை விசாரணைக்கு வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி ரஃபிக் ராஜா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.